எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ராஜபக்சகளுக்கு சோரம் போக்கும் விதத்தில் முத்தையா முரளிதரன் பந்து வீசுகின்றார். சரத் பொன்சேகா. முத்தையா முரளிதரன் இலங்கை அணிக்காக விளையாடிய போது அவரது பந்து வீச்சை பார்த்து மகிழ்ந்தோம், பாராட்டினோம். ஆனால் இன்று ராஜபக்சகளுக்கு சோரம் போக்கும் விதத்தில் அவர் பந்து வீசுகின்றார். முரளிக்கு 2 ஏக்கர் காணியை அரசு வழங்கியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கெம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ தளபதியுமான ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலாவது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே பொன்சேகா முரளி மீது விமர்சனங்களை தொடுத்துள்ளார். அத்துடன் இந்த அரசை வேட்டுக்கு விரட்டி அடிப்போம், எமது பக்கம் பலமானதொரு அணி இருக்கின்றது, 2025 ஆண்டளவில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் எனவும் சரத் பொன்சேகா சூளுரைத்துள்ளார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர மீதும் அவர் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சஜித் நேரடி விஜயம். கொழும்பு கிரேன்பாஸ் கஜி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை தீ விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் மேல்மாகாண சபை உறுப்பினர் பாயஸ் ஆகியோர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளனர். அத்துடன் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமாகிய மனோ கணேசன் தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரடி விஜயம் செய்த அங்குள்ள தற்போதைய நிலவரம் குறித்து பாதிக்கப்பட்ட மக்களிடம் கேட்டறிந்துள்ளார். இதன்போது கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களான பால சுரேஷ், மஞ்சுளா அமைப்பாளர் பத்மநாதன் ஆகியோரும் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று பார்வையிட்டுள்ளனர். கஜி மாவட்ட பகுதியில் சுமார் 250 வீடுகள் உள்ளன எனவும் அதில் சுமார் 50 வீடுகள் தீயில் இருந்து நாசமாகியுள்ளது எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதுவேளை தீயை கட்டுப்படுத்த சுமார் 10 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டன என்று தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்று வரும் வன்முறைகளை முடிவுக்கு கொண்டு வருமாறு முஸ்லிம் காங்கிரஸ் கோரிக்கை. ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்று வரும் வன்முறைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் பேந்தக்கு கௌரவமான சமாதானம் நிலைநாட்டப்படுவதற்கு அனைத்து தரப்பினரும் முனைப்பு காட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. ஆப்கானிஸ்தான் முரண்பாடுகளில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் வன்முறைகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானின் சூழ்நிலை குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இலங்கை அரசுகள் வன்முறைகள் காரணமாக பாரியளவில் உயிர் சேதங்கள் சந்தித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்கள் மற்றும் தாக்குதலின் நிபந்தனையற்ற ரீதியில் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது. நம்பிக்கையை கட்டியெழுப்பக்கூடிய வகையில் பரஸ்பர புரிந்துணர்வுடன் சமாதான முனைப்புகளை அனைத்து தரப்பினரும் முன்னெடுக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. புத்தாண்டில் அரசு தட்டுப்பாடு ஏற்படாது, விவசாயத்துறை அமைச்சர் நம்பிக்கை. புத்தாண்டு காலத்தில் அரசு பற்றாக்குறை நிலவாது என விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமுகே தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்ட நெட்டொகைகளை சதோசம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு பெற்றுக் கொடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன்படி நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்ட 20,000 மெட்ரிக் டன் நெல் சதோசம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்படும். எதிர்வரும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரசு வழங்க இந்த நெல் தொகை பயன்படுத்தப்படும். இந்த நடவடிக்கை காரணமாக உடனடியாக உயர்த்தப்பட்ட அரிசியின் விலை குறைக்கப்படும். அதன்படி அரசு இறப்புகளை பாரியளவில் மறைத்து வைத்திருக்கும் வர்த்தகர்கள் தங்களிடமிருந்த நெட்டொகைகளை சந்தைக்கு வழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதனால் பண்டிகை காலங்களில் அரிசி விலையில் அதிகரிப்போ அல்லது அரிசி பற்றாக்குறையோ நிலவாது என அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். துண்டு துண்டாக சிதறி கிடந்த எமது மக்களின் உடல்களை நான் நேரில் பார்த்தேன். கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை. உயிர் ஞாயிறு தாக்குதலின் போது கொல்லப்பட்ட எமது மக்களின் துண்டு துண்டாக சிதறி கிடந்த உடல்களை நான் நேரில் பார்த்திருந்தேன். அதனை அரசியல்வாதிகள் பார்த்தார்களா என்பது எனக்கு தெரியாத எவ்வாறு கொழும்பு பேராயர் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் இன்று கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை முழுமையடையாத ஒன்றாகும். இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட எமது மக்களின் துண்டு துண்டாக சிதறி கிடந்த உடல்களை நான் நேரில் பார்த்தேன். அதனை அரசியல்வாதிகள் பார்த்தார்களா என்பது எனக்கு தெரியாது. இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து ஜனாதிபதி ஆணைக்குழு முடிந்தவரை விசாரித்திருக்கலாம். ஆனால் அது ஒரு முழுமையான அறிக்கை அல்ல. இங்கே சில அடிப்படை உண்மைகள் உள்ளன. ஆனால் இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அதற்கு நிதியளித்தவர்கள் அடையாளம் காணப்படவில்லை. எனவே இந்த ஆணையத்தின் அறிக்கையில் நாங்கள் திருப்தி அடைய முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளுக்கான தேர்தல் அரசின் இறுதி நிலைப்பாடு என்ன? ஜேவிபி பகிரங்க கேள்வி. மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பில் தனது உறுதியான இறுதியான நிலைப்பாடு என்னவென்பதை அரசுடன் அறிவிக்க வேண்டும் என்று ஜேவிபி வலியுறுத்தியுள்ளது.
ஜேவிபியின் ஊடகவியலாளர் மாநாடு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன்போது மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே ஜேவிபியின் பிரசார செயலாளர் விஜித ஹேரத் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை தேர்தல் எப்போது எந்த முறைமையின் கீழ் நடாத்தப்படும் என்பது தொடர்பில் அரசு இன்னும் தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. ஆனாலும் அரசமைப்பின் 13வது திருத்த சட்டம் அமலாக வேண்டும் என ஜெனீவாவில் இந்தியா வலியுறுத்திய போது எதிர்வரும் ஜூன் மாதம் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் என்ற தகவலை அரசு வெளியிட்டிருந்தது. அதன் பின்னர் அந்த அறிவிப்பு மாயமானது தற்போது மீண்டும் கருத்து வெளியிடப்பட்டு வருகின்றது. எனவே மாகாண சபை தேர்தல் எப்போது எந்த முறைமையின் கீழ் நடாத்தப்படும் என்பது தொடர்பான தனது உறுதியான இறுதியான நிலைப்பாட்டை அரசு விரைவில் அறிவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வங்கிக் கடனை செலுத்தாவிட்டால் சொத்துக்களை கையகப்படுத்துவதா பிரதமரின் அறிவிப்பு. உயிரித்த ஞாயிறு தின தாக்குதல் மற்றும் COVID-19 தொற்று நோய் காரணமாக வங்கிக் கடன்களை செலுத்தாத தொழில் முனைவோரின் சொத்துக்களை கையகப்படுத்துவதற்கு பதிலாக சலுகை காலம் வழங்குவது குறித்து கவனம் செலுத்துமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்சே என்ற வங்கி பிரதானிகளுக்கு தெரிவித்துள்ளார். வங்கிக் கடன்களை திருப்பி செலுத்த முடியாத தொழில் முனைவோரின் சொத்துக்களை கையகப்படுத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது தொடர்பாக நிதியமைச்சர் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்படி தொழில் முனைவோரின் நிதி பிரச்சினைகளுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சர் மத்திய வங்கி மற்றும் தொடர்புடைய வங்கிகளுடன் இணைந்து இறுதி முடிவை எடுக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். இதுபோன்ற பிரச்சனைகள் நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் எந்தவொரு தரப்பும் பாதிக்கப்படாத வகையில் அவற்றை தீர்த்து வைப்பது முக்கியம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். வங்கிக் கடனை திருப்பி செலுத்த முடியாத எந்தவொரு தரப்பினருக்கும் வங்கி தரப்புக்கும் இடையில் நியாயமான முறையில் பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கத்தின் தலையீடு தேவை என்று தெரிவித்த பிரதமர், இது தொடர்பாக சட்டபூர்வ அதிகாரங்களை கொண்ட அரசு நிறுவனம் அல்லது அதிகாரியை நியமிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதன் மூலம் லீசிங் உள்ளிட்ட ஒவ்வொரு துறையிலும் பொருத்தும் கடன் வழங்குநர்களுக்கு நிவாரணம் வழங்க வாய்ப்பு உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க முடியுமென்றால் பசுலை ஆதரிக்க தயார் எம்பி சுமந்திரன் அறிவிப்பு. 2024 ஆண்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் பசில் ராஜபக்சவால் தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் தேர்தல் விஞ்ஞாபனம் முன்வைக்கப்படுமாக இருந்தால் அவரை ஆதரிக்க தயார். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குடும்ப சிங்கள ஊடகமொன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபி ராஜபக்சே முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை விடவும் சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்களின் அரசியல் பிரச்சனைகள் குறித்த தெளிவான வேலைத்திட்டம் இருந்தது. அதேபோல் சஜித்துடன் பேச்சுகளை நடத்திய வேளை வடக்கு கிழக்கு மக்களின் பிரதான பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதே அவரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனால் அவரை ஆதரித்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் வெற்றி பெறவில்லை. ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்சவை சந்தித்து நாம் பேச்சுக்களை நடத்துகிறோம். இதன்போது உங்களால் மட்டுமே தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதை நான் நேரடியாக குறிப்பிட்டிருந்தேன். ஏனெனில் சிங்கள மக்கள் எதிர்க்காத ஒரே தலைவர் என்ற காரணத்தால் அவர் எடுக்கும் தீர்மானங்கள் நாட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தாது. நான் கூறியதை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஏற்றுக்கொண்ட போதும் இன்னமும் தீர்வுகளை வழங்க அவர் முன்வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு ஏற்பட்டுள்ள நிலை, மக்கள் கூட்டத்தில் கிண்டல் அடித்த ஹரின் பெர்னாண்டோ. மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டிய ஜனாதிபதி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்ற தனது பிரச்சனைகளை மக்களிடம் கூறுகின்றார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தி அடைந்துள்ளமையை முன்னிட்டு நேற்று திங்கட்கிழமை கொழும்பு ஹைட் பார்க்கில் மக்கள் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் போது உரையாற்றிய ஹரின் பெர்னாண்டோ நாட்டை பாதுகாப்பதாக கூறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய ஜனாதிபதியிடமிருந்து தற்போது நாட்டை பாதுகாக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டிய ஜனாதிபதி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று தனது பிரச்சனைகளை மக்களிடம் கூறி வருகின்றார். இவை ஜனாதிபதியின் செயல்பாடுகளும் கொள்கைகளும் தோல்வியடைந்திருப்பதையே பிரதிபலிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சி அதன் கொள்கைகளுக்கு முரணாக செயல்பட்டமையினால் நாட்டு மக்கள் அதனை புறக்கணித்தார்கள். அதன் விளைவாகவே நாங்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய மக்கள் சக்தியை ஸ்தாபித்தோம். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறக்கூடிய தேசிய ரீதியான தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும். ஆட்சி மாறினாலும் கட்சி மாறாது என்பார்கள். தற்போதைய அரசாங்கத்தின் தன்மையும் இவ்வாறானதாக காணப்படுகின்றது. செல்வந்தர்களுக்கு சார்பாகவே அரசாங்கம் செயல்படுகின்றது. நடுத்தர மக்கள் குறித்து அக்கறை காண்பிப்பதாக தெரியவில்லை. நாட்டை பாதுகாப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்திடமிருந்து இன்றைய நாட்டை பாதுகாக்க வேண்டியுள்ளது. பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகளும் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளன. இந்த நிலையிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைந்து கொண்டு செயல்படுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.